ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஒரு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கல்பாக்கத்தில் உள்ள அதிவேக ஈநுழை மின் உற்பத்தி திட்டத்தை தொடக்கி வைத்த பிறகு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை வருகிறார். சென்னை விமான நிலையம் சென்றடைந்த பிறகு சென்னை விமான நிலையத்திலிருந்து சாலை வழியாக நந்தனம் செல்கிறார். நந்தனத்தில் நடைபெற இருக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கல்பாக்கத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிறகு அங்கிருந்து சாலை வழியாக நந்தனம் செல்கிறார். அரசு நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வந்திருக்கிறார். இந்நிலையில் சென்னை வந்தடைந்த பிரதமர் மோடி முதலில் கல்பாக்கம் சென்றார். அங்கு அதிவேக ஈன் உலை மின் உற்பத்தி திட்டத்தை தொடக்கி வைத்த பிறகு மீண்டும் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையத்தை வந்தடைகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தற்போதைய திட்டம் என்ன, எங்கு இருக்கிறார் அவர்? பூங்குழலி, கல்பாக்கத்தில் உள்ள அணுசக்தி தொழில் வளாகத்தில் உள்ள பாமினி அணுமின் நிறுவனத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள 500 மெகாவாட் மின் திறன் முன்மாதிரி வேக ஈநுலையை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். தொடங்கி வைத்த பின் மோடி ஹெலிகாப்டர் மூலமாக நேரடியாக சென்னை விமான நிலையத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து நந்தனம் YMCAவிற்கு தரை வழியாக செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் பாஜக கூட்டணி கட்சி கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறார். கடந்த 1 மணி நேரமாக கல்பாக்கத்தில் உள்ள பாமினி அணுமின் நிலைய தொழிற்சாலை அந்த அணுமின் நிலைய வளாகத்தை முழுவதுமாக சுற்றி பார்த்த பிரதமர் நரேந்திர மோடி புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த மின் நிலைய திட்டம் குறித்து இங்கிருக்கும் அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் 2018 முதல் கல்பாக்கத்தில் செயல்படும் ஒரு மின் அலகின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டது குறித்தும் அது மீண்டும் செயல்பாட்டிற்கு வருவது குறித்தும் பிரதமர் கேட்டறிந்ததாக இங்குள்ள அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்தியாவில் தோரியம் அதிகமாக கிடைக்கும் என்பதால் தோரியத்தை மூலப்பொருளாக வைத்து மின் உற்பத்தி செய்யும் திட்டத்தை முதல் முறையாக இந்தியா வந்து முன்மாதிரி வேக ஈநுலையாக தொடங்கி இருக்கிறது. இது முழுக்க முழுக்க இந்திய விஞ்ஞானிகளுடைய கூட்டு முயற்சியால் கடந்த 15 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டது. இந்நிலையில பிரதமர் நரேந்திர மோடி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாதிரி வேக ஈநிலை நிலையத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அடுத்த 6 மாதத்தில் இந்த கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த தோரிய நிலையம் முழுமையாக மின் உற்பத்தியை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக சென்று கொண்டிருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. பாலவெற்றிவேல். ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.